Madam, ready? Ah, ready. Okay, rolling. Vanakkam, em per Purnima Ravi. So now 8 months IT employee arna. And there was a 9-to-5 job vandu enak pudikala. Enak edhula romba interest irundhuchu appadina, I love spotlights, but attention seeker andha mari kadaiyadhu. So na act pannumbodhu andha camera munadi irukumbodhu எத்தனை டேக் போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ டைம் ஆனாலும் டயர்ட் ஆகாமல் எனக்கு வந்து அந்த ஜாப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆக்டிங் என்னோடய கரியராக சூஸ் பண்ணிட்டேன். டிஜிட்டலில் நான் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது டிஜிட்டல் குவிட் பண்ணிவிட்டு நான் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ஜாலி டைப் சில் தான், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் எமோஷ்னலும் கூட. ஸோ அம்மா அப்பா அண்ணா அண்ணி அண்ட் குட்டி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ணா அன்னைக்கு எனக்கு இல்லை. ஸோ அம்மா அம்மா கூட அடிக்கடி சண்டை வரும், அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நானும் அம்மாவும் எப்போவுமே ஒரு டாமஞ்சேரி மாதிரி அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து சுல் டைப் எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டார், உனக்கு என்ன வேணுமோ அது பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா வந்து எனக்கு கரியருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த அண்ணா பாப்பா அண்ணா பொண்ணை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் அவள் வந்து என்னோடய பொண்ணு மாதிரி. ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஏன் பிக் பாஸ் போகிறேன்னா, நான் ரொம்ப அட்வென்ச்சரஸான பொண்ணு. எனக்கு நிறைய பீப்புளை மீட் பண்ண பிடிக்கும், அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்க பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பிக் பாஸ் பற்றி எனக்கு முன்னாடிலேருந்தே நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது. அண்ட் எப்படி அது எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம். ஸோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மெயினாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். நான் போனால் என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக தான் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதனால் தெரியல, மேபி இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட உள்ளே போனால் எப்படி ஆவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சுக்க தான் நான் போகிறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கே நான் தெரிஞ்சுக்கணும். நான் நீ என்னுடைய நீஸ் டானிகா குட்டி பாப்பா அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ ரிலேஷன்ஷிப்லாம் பெருசாக என் லைஃப்பில் இருந்ததில்லை, இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஸோ ஐ ஆம் சிங்கிள் எலிஜிபிள் ஸ்பின்ஸ்டர் ரெடி டு மிங்கிள். ரொம்பலாம் என்னால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. யாராவது வந்து சண்டை போட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் சண்டையவே இல்லாமல் இறங்கி சண்டை போடுற மாதிரிலாம் இல்லை, தேவைனா பேசுவேன் சண்டை போடுவேன், அதுக்காக நான் அமைதியாகலாம் இருக்க மாட்டேன். என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னோடய வாய் தான் என்னுடைய வீக்னஸ். ஆக்சுவலி நான் கண்ட்ரோல்டாக இருக்கணும்லாம் நினைக்கல, என்ன தோணுதோ என்ன யோசிக்கிறனோ அதை பேசணும் அதை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நான் பண்ணுறது வந்து கரெக்ட்னா அதுக்கான ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கும், நான் பண்ணுறது தப்புனா அதை நான் திருத்திக்கிறதுக்கான சான்ஸும் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் அவ்வளோலாம் ரொம்ப பயப்படலை. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நானே என்ன சொல்லிப்பேன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிப்பேன். யாரையும் அழ வைக்கக்கூடாது, மீனிங் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாராவது ஹர்ட் பண்ணால் அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளேயும் நான் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அதெல்லாம் எனக்கு மைண்ட்லேயே கிடையாது, நான் வெளில வரும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு வெளில வரணும்னு நினைக்கிறேன்.